அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் தேர்வு ஓகேங்களா. இது எத்தனாவது டெஸ்ட் பார்த்தேன். ஆ சரி, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெஸ்ட் நம்பர் 10 அதோடைய ரீசனிங் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட கரெக்ஷன் பார்க்க போகிறோம். டிஎன்பிசி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் மோஸ்ட்லி 25 மார்க்குக்கு வந்து ஆப்டிடியூட் கேட்பாங்க. பட் சில டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சைக்காலஜி ரீசனிங் சொல்கிறோம் இல்லையா, அதுவும் சிலபஸ் கொடுத்துருக்கனால கொஞ்சம் அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு பார்ப்போம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பகடை 3 முறை உருட்டும் பொழுது அதன் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. முகம் 3 காண்பிக்கும் எதிரே உள்ள முகத்தில் எல்லை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா இதில் நீங்கள் ரொம்ப இமேஜின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பாருங்கள், ஒரு பகடையில் என்ன பக்கம் இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6 ஓகேங்களா. பகடையில் மொத்தம் 6 பக்கங்கள் இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இப்போ 3 என்ற பக்கத்துக்கு எதிரில் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபைண்ட் த நம்பர் ஆன் த ஃபேஸ் ஆப்போசிட் த ஃபேஸ் ஷோவிங் 3 கேட்டிருக்கு. ஓ, 3 கேட்டப்பறம் 3 இருக்க முடியாது. ஸோ 1, 2, 4, 5, 6 ஏதாவது ஒன்று இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பாருங்கள், 3க்கு சைடில் 2, 1 இருக்கா. ஸோ 1, 2 கண்டிப்பாக என்ன வராது, மறுபடியும் 8th வர முடியாது. சரி, நெக்ஸ்ட் டயக்ராமில் பாருங்கள், 3 இங்கே இருக்குது, 3க்கு சைடில் 1, 5 இருக்குது. ஸோ வந்துட்டு 1 ஏற்கனவே கட் பண்ணியாச்சு, 5 வர முடியாது. இப்போ பாருங்கள் 4, 6 தான். இந்த இடத்துல பாருங்கள், 3க்கு ஆப்போசிட்டில் என்னன்னு கேட்டிருக்காங்க, 4, 2 வரக்கூடாது. அப்போ 4 ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு, கட் பண்ணிட வேண்டியதான், 2 ஏற்கனவே கட் ஆகிருக்கு. ஸோ வந்து என்ன மட்டும்தான் இருக்குது, 6 மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் போட்டுடலாம், 6. நம்ம ரொம்ப இமேஜின் பண்ணிடலாம், பார்க்கணும் அவசியம் கிடையாது, சிம்பிளாகவே என்ன இருக்குங்கிறத போட்டுடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது இமேஜினேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது. ஒரு தாயக்கட்டை அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம பாக்ஸ்லாம் வந்து இது பண்ணுறோம் இல்லையா, இந்த கேக் பாக்ஸ்லாம் வாங்குகிறோம், வாங்கும் போது இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் பேக் பண்ணுவோம். பட் வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இதான் அடிப்பக்கம்னு வச்சுக்கோங்க, இது வந்து சைடில் உள்ள 4 பக்கங்கள், இது வந்து இது சைடில் மடித்தோன்னே இது மேலே வந்து போட்டுற பக்கம், இந்த பக்கம். அப்போ இதில் வந்து எது எது எதிர்பக்கங்களில் அமையாதுன்னு கேட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 1 and 3 பாருங்கள், இதை மடக்கணும்னா 1 and 3 ஆப்போசிட்டில் இருக்கும். 6 and 5 அதுவும் ஆப்போசிட்டில் இருக்குது. 2 and 4 இந்த 2 இது மேலே மடக்கும்போது 4 ஆப்போசிட்டில் இருக்கும். 1 and 3 மட்டும்தான் என்ன இருக்காது, ஆப்போசிட்டில் இருக்காது. 1 and 4 தான் ஆப்போசிட்டில் இருக்காது. 1க்கு அட்ஜசன்ட் சைடில் தான் 4 இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து ஆப்ஷன் டி. 78th கேள்வி, ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் ஆகிய 3 மொழியில் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கீழே ஒரு வரைபடம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அந்த டயக்ராமில் எது ஃபாலோ ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வந்துட்டு ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்கு, ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழி தனி, லத்தீன்கிறது ஒரு மொழி, கிரேக்கம்ங்கிறது ஒரு மொழி. இதில் பழமையான மொழி கிரேக்கம் லத்தீன், ஆங்கிலமும் கொஞ்சம் லேட்டஸ்டான ஒரு லாங்குவேஜ் சரிங்களா. இது 3க்கும் எந்த தொடர்புமே கிடையாது, வேறு வேறு மக்கள் பேசக்கூடிய மொழி, அதனால் என்ன பண்ணுறோம், தனித்தனியாக பிரித்து போட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி டயக்ராமில் எந்த இடத்துல வரும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பழங்கள்னு கொடுக்குறாங்க, பழங்கள்னு கொடுத்துட்டு ஆப்பிள் ஆரஞ்சுன்னு கொடுத்தாங்கன்னா இது ஆப்பிள்னு எடுத்துக்கலாம், இது ஆரஞ்சுன்னு எடுத்துக்கலாம், இது ரெண்டுமே பழங்கள்ங்கிறதுக்கு மீனிங் வரும் ஓகேங்களா. அடுத்தது இங்கே வந்து ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் எடுத்துக்கலாம், அதில் வகுப்பறைன்னு ஒன்று எடுத்துக்கலாம், மாணவன் எடுத்துக்கலாம். இப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ளே தான் வகுப்பறை இருக்குது, வகுப்பறைக்குள்ளே தான் மாணவன் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும், பாதி பாதி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதாபாத்திரத்தை எடுக்கிறோம், ஒருத்தர் இருக்கிறார், ஒரு நடிகராகவும் இருக்கிறார், பாடமும் செய்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி பொருந்தும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 79 பேர்லாம். 79th கேள்வி, டி என்பவர் சியை விட உயரமானவர். இந்த படத்தை அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம், டிங்கிறவர் சியை விட உயரமானவர்னு கொடுத்துருக்கு. இந்த படம் தான் மீனிங் சரிங்களா. ஆனால் பி அளவுக்கு உயரம் கிடையாது, யாரை பற்றி பேசுகிறோம், டியை பேசுகிறோம். அப்போ பி அளவுக்கு உயரம் கிடையாது, அப்போ பிங்கிறவர் இவரோட உயரமானவர் நமக்கு தெரியுது ஓகேங்களா. சரி, அடுத்தது சி என்பவர் ஏயை விட உயரமானவர், சிங்கிறவர் ஏயை விட உயரமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்போ இந்த சி தான் நம்ம இருக்கிறதுல குட்டையன்னு காமிச்சிருக்கோம். குட்டையாக இருக்கிறவரை என்ன பண்ணுறாருன்னா ஏயை விட உயரமானவர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ வந்துட்டு ஏ இஸ் லெஸ் தேன் சீன் தருது. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வந்துச்சு. இப்போ இதில் யார் இருக்கிறதுல மிக உயரமானவர்னு கேட்டிருக்கு, பி தான் இருக்கிறதுல உயரமானவர். ஸோ வந்து பி. 80th கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூ, மேலே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், கீழே உள்ள நம்பர் சிறுசாக இருக்கும், மேலே நம்பர் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணியிருப்பேன், இதையாவது பெருக்கி இருக்க போய் தான் இப்படி வந்திருக்கும். ஸோ யோசிச்சு பார்க்குறோம். ஸோ பாருங்கள், 13 ஸ்கொயர் 169. இப்போ 13 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 169. இப்போ கீழே இருக்கிற பாருங்கள் 5 5 உடைய கியூப் எவ்வளோன்னு பார்க்குறோம் சரிங்களா. அப்போ
இந்த வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் நமக்கு அமையுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ சீக்வன்ஸுக்கு பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 13 ஸ்கொயர்னு சொன்னால் 169, 5 கியூப் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது, 5 கியூப் வந்து 125 வருது. இதை கூட்டி பார்த்தா ஏதாவது வேல்யூ வருதான்னு பார்ப்போம். 5 × 9 எவ்வளோ ஆச்சு, 9 × 5 = 4 + 1 = 7 = 8 = 9 294. ஆனால் இங்கே பாருங்கள் 324 வேல்யூ இருக்குது. ஸோ வந்துட்டு அப்போது வேற என்ன செஞ்சு பார்க்கலாம், இந்த இந்த மாதிரி வேல்யூ வரல, சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த 13 5 கூட்டி பார்ப்போம். 13 5 கூட்டினா எவ்வளோ ஆச்சு, 18 18 ஆச்சு. 18 ஸ்கொயர் எவ்வளோ, 324 வந்துருச்சு. அப்போது அடுத்து செக் பண்ணி பார்க்கோம், 11 × 6 எவ்வளோ ஆச்சு, 17 17 ஸ்கொயர்னா 289. அப்போ நெக்ஸ்ட் என்னது, 21 × 7 = 28 28 ஸ்கொயர் என்ன, கண்டிப்பாக பாருங்கள் 8 ஸ்கொயர் எப்படி தான் முடியும், 4 தான் முடியும். அப்படி இருக்கிற ஒரே ஆன்சர் தான். ஸோ எனக்கு தெரியலனாலும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். 784 தான் என்னது இதோடைய ஸ்கொயர் மதிப்பு. நெக்ஸ்ட்டு கீழ்காலம் 4 விடைக்கான பக்கங்களில் இந்த 4 வெட்டப்பட்ட துண்டுகளை பொருத்தினால் சரியான விடை கிடைக்கும் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. ஓகேங்களா, இந்த 4 டயக்ராமையும் இன்சர்ட் பண்ணி பார்த்தா இந்த படம் தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏ என்பவர் பியின் சகோதரன். இந்த மாதிரி நான் வந்து இப்போ இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக இந்த மாதிரி பிளட் ரிலேஷன்ஷிப் போடும்போது இதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ என்பவர் பியின் சகோதரன் அப்படிங்கும், இப்போ பிங்கிறவர் வரைஞ்சாச்சு, இவருடைய சகோதரன் தான் ஏ. இப்போ ஏங்கிறவர் ஆண் நமக்கு தெரியுது, பியின் சகோதரன் இவர், சரிங்களா, ஆண். சி என்பவர் பியின் தந்தைன்னு சொல்லியிருக்காங்க, பிக்கு ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கார், அவர் தான் யார், சி. இப்போ இவர் என்னென்னா ஆண்னு சொல்லியாச்சு. டி என்பவர் சியின் தந்தையன், அகெயின் போகுது, இந்த சியோட நிக்கல, சியோட அப்பா ஒருத்தர் இருக்கார், அவர் டி, இப்போ அவர் ஒரு ஆண்னு சொல்லியிருக்கு. அப்படி என்றால் ஏ என்பவர் டியின் என்னன்னு கேட்டிருக்கு. இந்த ஏங்கிறவருக்கும் இங்கே இருக்கிற டிக்கும் என்னன்னு கேட்டிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ இவர் தான் அப்பா, இவருக்கு இது பொண்ணோ பையனோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க ரெண்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டராக இருக்கலாம், பிரதர்ஸ் அண்ட் பிரதர்ஸாக கூட இருக்கலாம். அப்போ இவர் வந்து அப்பா, இவர் நமக்கு என்னது டைரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடும், இவர் தாத்தா. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, அப்போ ஏ என்பவர் டிக்கு என்னவன் கேட்டிருக்காங்க, ஏவை தான் கேட்டிருக்காங்க. அப்போ தாத்தா தெரியும், ஆனால் அதை கேட்கல, ஏங்கிறவர் டிக்கு என்ன முறை வேணும்னு கேட்டிருக்காங்க, டியின் பேரன், ஏ என்பவர் டியின் பேரன். ஒரு தடவை ஆன்சர் போடுறவங்களும் யோசிச்சுக்கணும், தாத்தாவும் இருக்குது, நமக்கு எப்படி கேட்டிருக்கலாம், டி என்பவர் யாருன்னு கேட்டால் தான் தாத்தா. ஸோ வந்து கரெக்டாக பார்த்து போகணும், ஏன்னா ஈஸியாக இருக்கும், நம்ம ஆன்சர் தப்பாக குத்திடக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஒரு வரிசையில் சில பேர் நின்று கொண்டிருக்கின்றனர், ஒரு குழந்தை அந்த வரிசையில் இடம்போது 14th இடத்துல இருக்குது. அப்போ இடத்துலேருந்து 14 இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல இந்த குழந்தை இருக்கிற இடத்துல முன்னாடி ஒரு 13 பேர் இருக்காங்க, இந்த குழந்தை சேர்த்தா 14. ஓகேங்களா, சரி ரைட். நெக்ஸ்ட்டு ஒரு பெண் வலமிருந்து 8th இடத்தில் நிற்கின்றார், வலதுபுறத்துலேருந்து ஒரு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா நிற்கிறாங்க, அப்போ இங்கே ஒரு 7 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இப்போ அந்த பெண் இருக்கும் அந்த குழந்தை கடையில் 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கேப்பில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அப்போ மொத்தமாக மொத்த நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்கு பாருங்க, ஒரு 13 × 4 எவ்வளோ ஆச்சு, 17 × 7 எவ்வளோ ஆச்சு, 24. இடையில உடல் நம்பர் 24 பேர் இருக்காங்க. இந்த குழந்தைய ஒன்று அந்த பெண் ஒன்று மொத்தம் சேர்த்திங்கன்னா 24 × 2 எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு, 26 நபர். ஏன் இந்த மாதிரி போடுறோன்னா மனக்கணக்கில் குழப்பிடக்கூடாது, டயக்ராமை தெளிவாக வரைஞ்சிக்கணும். ஸோ 26 பேர். அடுத்தது பிக்கு தெற்கில் ஏயும், பிங்கிறவருக்கு சவுத்தில் யார் இருக்காங்க, ஏன்னு கொடுத்துருக்கு. ஏ வந்து பிக்கு தெற்கில் இருக்கிறார், பிக்கு கிழக்கில் சி இருக்கிறார், பியுடைய கிழக்கு பக்கத்தில் சி இருக்கிறான்னு கொடுத்துருக்கு. இப்போ சிஐ பொறுத்து, சிஐ தான் நம்ம வைக்கணும், சியை வச்சு ஏ எந்த திசையில் இருக்கான்னு கேட்டிருக்கு. இதான் சி, சிஐ தான் வச்சுருக்கோம், சிக்கு இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அப்போ இங்கே பாருங்கள் என்ன திசையில் இருக்குது, தென்மேற்கு திசையில் இருக்கிறது, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். 85 ஒரு லாஜிக்கல் சீரீஸ், சின்ன லாஜிக்கல் சீரீஸ் தான், இதுக்கப்புறம் என்ன சீரீஸ் வருதுன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு கேட்குறேன். இப்போ பாருங்கள், ஏபிசிடி உடலுடைய வார்த்தை இ, அதுக்கப்புறம் டேரக்டர் ஜி, ஹைச்ஐ ரெண்டு வார்த்தை சேருது, ஜே, அடுத்தது கே எல் ஒரே ஒரு வார்த்தை சேருது, எம் என் ஓபி ரெண்டு வார்த்தை சேருது, கியூஆர் எஸ் ஒரே ஒரு வார்த்தை, டி அப்புறம் யூ இருக்கும், வி டபிள்யூ அதுக்கப்புறம் எக்ஸ் வரணும். ஸோ U and X. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, அடுத்த வேர்டு வரும்போது ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க, அகெயின் ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க. அப்போ 1 லெட்டர் இங்கே விட்டுருந்தாங்கன்னா அடுத்தது இங்கே 2 லெட்டர் கேப் விட்டு எழுத வேண்டியதான். ஸோ யூ எக்ஸ்.
அடுத்தது ஏ என்பவர் பியின் சகோதரின்னு சொல்லியிருக்கு. சகோதரி அப்போ வந்து இதில் பாருங்க, சகோதரி அப்படிங்கிறனால பெண்ணு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எழுதுறோம், என்ன எழுதுறோம், ஏங்கிறவங்க பியின் சகோதரி. அப்போ ஏங்கிறவங்கலாம் அந்த இடத்துல பீமன். அடுத்தது சி என்பவர் பியின் மகன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த பிக்கு ஒரு மகன் இருக்கிறாரு, அவர் தான் சி. அப்போ இது வந்து மகன் வந்து ஆண் நம்ம சொல்லிட்டோம். இப்போ டி என்பவர் சியின் மகள்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த சிக்கு இன்னொரு பொண்ணு வேற இருக்காங்க, அவங்க பேர் என்னது, டி. ஆனால் அவங்க ஒரு பெண்ணுன்னு காமிச்சிருக்கு. இந்த ஆர்டர் ஏன் அப்படின்னு வெர்டிக்கலாக எழுதுறேன்னா, அப்பாவிலேருந்து அவங்களுடைய வாரிசுகளை ஃபுல்லும் கீழே எழுதுறோம், கூட பிறந்தவங்க சைடில் எழுதுறோம். நமக்கு சிம்பாலஜிக்கலாக அதெல்லாம் புரியும் அப்படி எழுதிக்கிறோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த டிங்கிறவங்க, இந்த டிங்கிறவங்க ஏக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. டிங்கிறது ஏக்கு யாரு. இப்போ டிங்கிறத பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஏக்கு என்ன வந்துடுது, இவங்க இவங்க வந்துட்டு பொண்ணு, இவங்க வந்து என்ன வர்றாங்க பெண்ணுங்கிறனால பேத்தி முறை வருது சரிங்களா. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ பேத்தி. நெக்ஸ்ட் ஒரு பிளட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அதே தான் பட் சகோதரனை மாற்றிருக்காங்க. அவ்வளோ வழக்கம்ல பாருங்க, ஏ என்பவர் பியின் சகோதரன், ஏ என்பவர் பிங்கிறவங்களுடைய சகோதரன். இப்போ சி என்பவர் பியின் மகள், சிங்கிறவங்க இருக்காங்க வழக்கம்போல் அவங்க ஒரு பெண்ணு. அடுத்து டி என்பவர் சியின் மகள், அகெயின் டி ஒருத்தவங்களை போடுறாங்க, இவளும் பெண்ணு தான். இப்போ ஏ என்பவர், இந்த ஏ இருக்காங்கல்ல, ஏங்கிறவங்க டிக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. இவங்க இவங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, ஸோ எப்படி கூப்பிடுவாங்க, தாத்தான்னு கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு பகடின் நான்கு நிலைகள் உள்ளது. பகடைகளோட எண்ணிக்கை நிறைய கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய சொன்ன மாதிரி ஒரு பகடைக்கு எத்தனை பக்கம் இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6. இங்கே 3 என்ற எண் கேட்கும்போது இப்போ 3 கண்டிப்பாக இங்கே போட முடியாது, 3 எண்ணை போடுறாரு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு 5 வாய்ப்பு தான் இருக்குது. ஃபஸ்ட்டு படத்தில் பார்க்கிங்க 5, 6 பக்கத்து பக்கத்தில் இருக்குது, ஸோ அந்த 5, 6 ஆப்போசிட்டில் வராது. அடுத்த படத்தில் பார்க்கிங்க 3, 6, 2 இருக்குது, ஸோ இந்த 2 வராது, ஏற்கனவே 6 அடித்தாச்சு. இப்போ உங்களுக்கு சாய்ஸ் 1 இருக்கணும், 4 இருக்கணும். அப்போ அடுத்த படம் பாருங்கள், 3 பக்கத்தில் 4 வந்துருச்சு. இந்த படம் கடைசி படமே உங்களுக்கு தேவையே கிடையாது, அந்த படத்தில் டீட்டெயிலும் கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு 1 தான் ஆப்போசிட் சைடில் வர முடியும். ஸோ வந்து 1, நம்ம இதை ரொம்ப இமேஜின் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது, லாஜிக் தான் இதில் முக்கியம் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் 89, அண்ணாச்சி பழம் ஒவ்வொன்றும் ₹7 சரிங்களா. ஒரு பைனாப்பிளோட விலை வந்து 7 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதே இது ஒரு வாட்டர்மெலன் தர்பூசணியோட விலை பார்த்தீங்கன்னா 5 ரூபான்னு இருக்குது. எக்ஸ் என்பவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஏதோ வாங்கியிருக்காங்க, ஒரு 38 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் வாங்கிய அண்ணாச்சி பழங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யும், எதுவுமே விலை தான் கொடுத்துருக்கு, எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு தெரியல, அப்போ டேட்டா இன்அடிக்வேட், விவரம் போதுமானதாக இல்லை அப்படின்னு நம்ம ஆன்சர் போட்டுருவோம். இதில் என்ன விவரம் போதுமானதாக இல்லைன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அண்ணாச்சி பழம் 7 ரூபாய்க்கு 1 வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா. மீதி வந்து 31 ரூபாய்க்கு தர்பூசணி வாங்க முடியுமா, 5-5 ரூபாங்கும்போது உங்களால் என்ன பண்ண முடியாது, 6 பழம் வாங்கினா கூட 30 ரூபா தான் வரும். ஸோ வந்துட்டு 1 வாங்கியிருக்க முடியாது, அப்படி சாய்ஸும் இல்லை. சரி, சப்போஸ் 2 அண்ணாச்சி பழம் வாங்கியிருந்தாங்கன்னா இதுவே 2×7 = 14 ரூபா ஆச்சு, மீதி எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும், 24, 34, 1, 2, 24 ரூபாய்க்கு வாங்கணும். 5-5 ரூபா பழத்தை எப்படியா 24 ரூபாய்க்கு வாங்க முடியுமா, ஸோ இந்த சாய்ஸ் வராது. சரி, 3 வாங்கியிருப்பாரோ, 3×7 = 21, சரி அண்ணாச்சி பழம் 21 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, மீதி வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு 17 ரூபாய்க்கு தர்பூசணி வாங்க முடியுமா, 5 ரூபா பழத்தப்ப எனக்கு 17 ரூபாய்க்கு தாங்கன்னு கேட்க முடியுமா, முடியாது. இது இருக்காது. இப்போ இங்கே வரும், 4 அண்ணாச்சி பழம் ஒருவேளை வாங்கியிருப்பாரோ அப்படின்னு பார்த்தா 4×7 எல்லாம் வச்சு 28, மீதி 10 ரூபாய்க்கு தான் அழகாக 2 தர்பூசணி வாங்கியிருப்பார் அவர் தான். அப்போ ஆப்ஷன் சி தான். இது எதுக்கு உங்களுக்கு நிதானத்தை செக் பண்ணுற மாதிரியான கேள்வி. இது டேட்டா நெடுக்கு பார்த்தோன்னு வேகமாக போட்டுறதுல வந்து பெரிய விஷயம் கிடையாது, இதில் என்னப்பா டேட்டாவே இல்லையே அப்படின்ட்டு அப்படி போடக்கூடாது, இதில் இந்த ஆப்ஷன் இருக்குது. இதுதான் சைக்காலஜி, மேக்ஸுக்கும் சைக்காலஜிக்கு இதுதான் வித்தியாசம் ஓகேங்களா. சரி, 70வது க்வெஸ்சன், ஸ்டூடெண்ட்ஸும் மார்க் வாங்குவார், வெயிட்டர் என்ன பண்ணுவார், டிப்ஸ் வாங்குவார் ஓகேங்களா, வெயிட்டர் டிப்ஸ் கலெக்ட் பண்ணுவார். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பசல். சரி, நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருவோம். April 2020 பஞ்சாயத்து ராஜ்ய தினம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் April 24 பஞ்சாயத்து ராஜ்ய தினம் நம்ம நாட்டில் கொண்டாடுறாங்க ஓகேங்களா. பஞ்சாயத்து ராஜ்ய சட்டம் 1992 என்ன பண்ணுறாங்க, இந்தியா முழுவதும் 73-74 சட்டத்திட்டத்தின் மூலம் நடைமுறைக்கு வருது. இந்த பஞ்சாயத்து ராஜ்ய தினம் அன்று பாரத பிரதமர் ஸ்வமித்வா அப்படிங்கிற திட்டத்தை என்ன பண்ணுறாரு, தொடக்கி வைக்கிறார். ஸ்வமித்வா அப்படிங்கிறது என்னென்னா, சர்வே ஆஃப் வில்லேஜஸ்
சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் மேப்பிங் வித் இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி அதான் வித் இம்ப்ரூவ்டு வித் இம்ப்ரூவ் ஐடிவின்னு இருக்குல்ல அதுக்கு பேர் தான் இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி இது விஏன்னு இருக்கு பார்த்தீங்களா இது என்ன இன் வில்லேஜ் ஏரியாஸ் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு வந்து சரியான பதிவேடுகள் இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்றது கிடையாது நகர்ப்புறம்னா தெளிவாக பிரிச்சிருப்பாங்க எந்தெந்த பிளாட்ல என்னென்ன வருது எது அரசாங்கம் சொன்னால் எது பொது இடத்துல உள்ளது எல்லாமே தெரிஞ்சிடும் பட் கிராமங்கள் இன்னும் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நிலப்பதிவேடுகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை ஸோ அந்த நில உரிமை பதிவேடுகளை உருவாக்குதல் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப் ரெக்கார்ட்ஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படிங்கிறது அதான் மீனிங் ஸ்வமித்வா திட்டம் எதனுடன் தொடர்புடையது நிலப்பதிவேடுகளை உருவாக்குவதுடன் தொடர்புடையது நெக்ஸ்ட் 92 யுனெஸ்கோ அமைப்பு ஒவ்வொரு ஆண்டு என்ன பண்ணுவாங்கன்னா புத்தக தலைநகரம் சரிங்களா புத்தக தலைநகரம்னு அறிவிப்பாங்க சரிங்களா போன தடவை பார்த்தீங்கன்னா அரபிக் கண்ட்ரிஸ் அறிவிச்சிருந்தாங்க அரபிக் எமிரேட்டில் புத்தக தலைநகரமாக அறிவிச்சாங்க இந்த வருடம் 2020 யுனெஸ்கோ அமைப்பு உலக நூல்கள் தலைநகரம் அப்படின்னு எந்த இடத்த அறிவிச்சிருக்காங்கன்னா கோலாலம்பூர் என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் உலக புத்தக நாள் என்னைக்கு கொண்டாடுறோம்னா நம்ம மார்ச் மாதம் 5ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணோம் மார்ச் 5 உலக புத்தக நாள் சரிங்களா இந்த வருடத்துக்கான இந்த நூல்கள் தலைநகரத்துக்கு ஒரு தீம் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா ஷேர் எ மில்லியன் ஸ்டோரிஸ் ஷேர் எ மில்லியன் ஸ்டோரிஸ் இதுதான் வந்து இந்த வருடத்திற்கான தீம் ஸோ வந்து யுனெஸ்கோ அமைப்புங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் யுனெஸ்கோ யாருன்னா ஆட்ரே ஓசலின் பேர் அவர் தான் அதை அறிவிச்சிருக்காரு நமக்கு அந்தளவுக்கு தேவை கிடையாது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம் டிஎன்பிசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி கேள்வி தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க சரி நெக்ஸ்ட்டு பின்னரும் எந்த அண்டை மாநிலம் COVID-19 நோய் பரவலை கட்டுப்படுத்த ஆப்தமித்ரானும் திறன்பேசி தேலையை அறிமுகம் செய்து ஆப்தமித்ரா இதில் குழப்பம் என்னன்னா ஆப்தமித்ரா ஆப்டமித்ரான் ரெண்டு இருக்கு சரிங்களா ஆப்டமித்ரா ஏபிடிஏ இந்த ஹெச் வராமல் ஆப்டமித்ரா அப்படின்னா ஹரியானா மாநிலத்தை அறிமுகப்படுத்தினது இந்த ஆப்தமித்ராங்கிறது கர்நாடகா மாநிலத்தில் ஏற்படுத்தப்பட்டது சரிங்களா அது கர்நாடகா மாநிலத்தில் COVID-19 ஃப்ரீ செக்கப் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மத்திய அரசு கொண்டுட்டு வந்த ஆரோக்கிய இது மாதிரி இது ஒரு அப்ளிகேஷன் பிஎஸ் எடியூரப்பா முதல்வர் வந்து கர்நாடக முதல்வர் வந்து இதை அறிமுகம் செய்தார் நெக்ஸ்ட்டு ஒரு புக்கு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்குற கொஷின்ஸ் மாதிரி வெளியே முக்கியமான இம்பார்ட்டன்ட் புக்ஸை பற்றியும் கேட்பாங்க சரிங்களா போன கடைசியில் நடந்து முடிஞ்ச பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு புக்ஸ் பற்றி கேட்டுருங்க யார் ஆத்தர்னு அதுவும் ரீசனபிளாக கேட்பாங்க இப்போ பாருங்கள் மிட்நைட் இன் செர்னோபில் செர்னோபில்னா அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அணு உலை விபத்து 1986 நடைபெற்ற ஒரு பெரிய டிசாஸ்டர் அதான் செர்னோபில் அணு உலை வெடிப்புன்னு சொல்லுவோம் அந்த மிட்நைட் இன் செர்னோபில் த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் நியூக்ளியர் டிசாஸ்டர் உலகத்தில் இதுவரை சொல்லப்படாத உலகத்தின் மிக கோரமான அணு உலை விபத்தின் கதை செர்னோபிலின் நடுகிறவு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா ஆடம் ஹிகின் போதம் அப்படிங்கிறவர் இவர் எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த புக்கு இந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ரெண்டு விருது வாங்கியிருக்கு அதில் என்னன்னா கால்பே அவார்ட்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா வில்லியம் கால்பை கலிஃபோர்னியாவில் கொடுக்கக்கூடிய ஒரு விருது அமெரிக்கா லெவலில் கொடுக்கக்கூடிய ஒரு விருது வில்லியம் கால்பே அவார்டுன்னு சொல்லுவோம் இந்த கால்பே அவார்ட்ஸ் அதை வாங்கியிருக்கு இந்த புத்தகம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண்ட்ரியூ கெர்னிஞ்ச் மெடல் ஆண்ட்ரியூ மெடல்னு சொல்லுவோம் 2020 ஆண்ட்ரியூ மெடல் புத்தகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த புத்தகத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த விருதையும் என்ன பண்ணியிருக்கு இந்த புத்தகம் வாங்கியிருக்கு ஸோ அதனால் அந்த கொஷின் கேட்டிருக்கு நெக்ஸ்ட்டு 2020 சமூக தொழில் முனைவிற்கான மதிப்பு மிக்க ஸ்கோல் விருது ஸ்கோலும் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியன் பேஸ் பண்ண ஒரு அறக்கட்டளை இது வந்து இந்தியாவில் வந்து அர்மன் அப்படிங்கிற ஒரு மகாராஷ்டிரா பேஸ் பண்ண ஒரு என்ஜிஓன்னு சொல்கிறோம் அரசு சார அமைப்புக்கு கிடச்சிருக்கு அந்த திரு அந்த நிறுவனம் இந்தியாவில் எந்த துறையில் பங்களிப்பாட்டுகிறதுன்னு கேட்டிருக்கேன் என்ன துறையில் அது பங்களிப்பாட்டுது அப்படின்னா மேட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் தாய்சேய் நலத்துறை அதாவது ஊரக பகுதிகளில் தாய்சேய் நலத்துறையை வந்து மேம்படுத்துறதுக்கு மகாராஷ்டிரா நாக்பூர் சௌராஷ்டிரா அந்த பகுதிகளெலாம் குஜராத் பகுதிகளிலையும் நிறைய பேரோட டீம் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மேட்டர்னல் ஹெல்த்தை பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுக்கறது அப்புறம் அவங்களுக்கு ஊட்டச்சத்துல பொருட்கள் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி செய்தனால இந்த ஸ்கோல் விருது என்னம்னா மதிப்பு மிக்க தொழில் முனைவோருக்கான விருது இந்த வருடத்திற்கு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இது ஒரு கலிஃபோர்னியன் பேஸ் பண்ணுது ஸ்கோல் அறக்கட்டளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா 1999 இது நிறுவப்பட்டது அமெரிக்காவில் நெக்ஸ்ட் 96வது கொஸ்டின் பின்னர் வந்து இந்திய அந்தே நடந்து ஆப்ரேஷன் சஞ்சீவினி மூலம் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் உணவு தானியங்களை இந்தியாவிடமிருந்து பெற்றது
ஆப்ரேஷன் சஞ்சீவினி. இந்தியா வந்து நம்ம கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நாடுகள்லேருந்து ஹெல்ப் வாங்கியிருந்தோம், அதே மாதிரி நம்மளும் நிறைய நாடுகளுக்கு ஹெல்ப் கொடுத்துருக்கோம். அதில் முக்கியமான ஆப்ரேஷன் சஞ்சீவினிங்கிறது பார்த்திங்கன்னா மாலத்தீவுக்கு, ஏன்னா நம்மளை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய மிக குட்டி குட்டி நாடு அதுதான். இப்போ நேபாள் வங்காளதேசம் என்ற பண்டைய நாடுகள் தான், பட் மாலத்தீவுங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவை வந்து அதோடய சுற்றுலா வச்சு மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் மாலத்தீவு. ஸோ ஆப்ரேஷன் சஞ்சீவினிங்கிறது கிட்டத்தட்ட 6.2 டன், 6.2 டன் வந்து மருத்துவ பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பேங்க் எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க. ஆனால் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அங்கே அதை கொண்டு போன ஃப்ளைட் கேரியர் பேர் என்ன, ஃப்ளைட்டுக்கு பேர் ஹெர்குலஸ்னு பேர், அந்த மாதிரி கேட்பாங்க. நமக்கு அந்தளவு டிஎன்பிசியில் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம், ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டிஸ் ஹேஸ் பீன் கன்ஃபர்ட் வித் தி ஹீரோ டு அனிமல் அவார்ட் பை த பீட்டா இந்தியா. சரிங்களா, பீட்டா இந்தியாங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பீட்டா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, பீட்டா அப்படிங்கிறது என்னன்னா பீப்புள் ஃபார் தி எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ்னு பேர். சரிங்களா, அனிமல்ஸை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் மனிதாபிமானத்துடன் நடத்தணும் அப்படிங்கிறது தான் அதோடைய தீம், பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கெல்லாம் காரணமானது இந்த அமைப்பு தான். இவங்க தான் என்ன பண்ணியிருந்தாங்க, மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மிருகங்களுக்கு கொடுக்கணும், பீப்புள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் டு அனிமல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம். இவங்க வந்து இந்த ஆண்டுக்கான விலங்குகளின் நாயகன் அப்படிங்கிற விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா ஒடிசாவின் முதல்வர் நவீன் பட்நாயக் அவருக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, இந்த கொரோனா டைமில் வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மனிதனோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம முயற்சிகள் எடுத்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து தெருவோரமாக இருக்கக்கூடிய நாய்கள் விலங்குகள் பசுமாடுகள் இதையும் பாதுகாக்கிறதுக்கு எடுத்தாங்க. அதனால தான் இந்த பீட்டா நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா விலங்குகளின் நாயகன்கிற விருது அவருக்கு கொடுத்தாங்க. ஸோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு. சரி, அடுத்தது, முதன்முறையாக ஐநாவியால் பன்னாட்டு மனச்சான்று நாள் எந்த தேதியில் கடைபிடிக்கப்பட்டது? இந்த வருஷம் தான் அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க, டே ஆஃப் கான்சைன்ஸ்னு பேர். ஐக்கிய நாடுகளாவே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உலகளாவே அமைப்பு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான குவஷ்சன், இதெல்லாம் வந்து அப்படியே எக்ஸ்பெக்டட் வரலாம், அப்படியே கேட்கலாம் அந்த குவஷ்சன்லாம். அப்போ மனச்சான்று நாள் அப்படிங்கிறத எப்போ அனுசரிக்கிறாங்கன்னா ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி. இதை வந்து இன்டியூஸ் பண்ணது தூண்டு நாடு பார்த்திங்கன்னா பக்ரைன். இந்த பக்ரைன்கிற நாடு தான் இந்த நாளை வந்து அனுசரிக்கணும், மனசாட்சி நாள்னு ஒன்று அனுசரிக்கணும்ட்டு 2019 என்ன பண்ணுறாங்க, இது இன்டியூஸ் பண்ணி ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அனுசரிக்க வைக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 வருடங்களில் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு டேட்டாவே மாறிடும், டே ஆஃப் கன்சைன்ஸ், டே ஆஃப் கன்சைன்ஸ் அப்பவும் படிப்பாங்க. 2020 அனுசரிக்கப்பட்டதுன்னு வந்துடும். நெக்ஸ்ட் 99வது குவஷன் பாருங்கள், உலக சுகாதார நிறுவனத்தால் கொண்டாடப்பட்ட உலக சுகாதார நாள் 2020 முழக்கவரின டேக்லைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தீம் வந்து வைக்கிறது வேற, டேக்லைன் முழக்கம் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா சப்போர்ட் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ், செவிலியர்கள் மற்றும் மருத்துவச்சிகளை ஆதரிப்போம். சரிங்களா, அந்த கொரோனா நேரத்தில். அப்போ வந்து உலக சுகாதார நாள் என்னைக்குன்னு தெரியணும், ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, ஏப்ரல் 7 தான் என்ன பண்ணுறோம் நம்ம உலக சுகாதாரம் அனுசரிக்கிறோம். இதை கொண்டாடக்கூடிய அமைப்பு தான் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த வருஷம் செவிலியர்கள் மற்றும் மிட்வைஃப்ஸ், அதாவது மருத்துவர்கள் முக்கியம் தான், பட் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் கொரோனா காலகட்டத்தில்ங்கிறனால அவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். தமிழக அரசே பார்த்திங்க அப்படின்னா மருத்துவத்தில் வந்துட்டு இந்த கொரோனா நேரத்தில் வந்து நிறைய அவசர சட்டங்கள் பிறப்பிச்சிருந்தாங்க. சரிங்களா, கண்ணியமற்ற முறையில் மருத்துவர்கள் வந்துட்டு இது பண்ணுறது, அதே மாதிரி இந்த கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து இறந்தவங்க வந்து புதைக்கிறதுக்கு வந்து அனுமதி தெரிவிக்காமல் எதிர்க்கிறது, இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவசர சட்டங்கள் மூலமாக கண்டிக்க செஞ்சிச்சு வந்து செவிலியர்கள் மற்றும் மருத்துவச்சிகளை ஆதரிப்போம். இந்தியாவின் முதல் முறையாக விலங்குகளை தனிமைப்படுத்தும் வசதிகளை ஏற்படுத்தியுள்ள முதல் தேசிய பூங்கா இது. குவாரண்டைன் ஃபெசிலிட்டிஸ் உள்ள ஃபர்ஸ்ட் அனிமல் பார்க், நேஷனல் பார்க் இன் இந்தியா என்னன்னா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா, புலிகளுக்காக பாதுகாக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து பிராங்க்ஸ் ஜூன் ஒரு ஜூ இருக்கு, இந்த ஜூல தான் பார்த்தீங்கன்னா முதன் முறையாக ஒரு புலிக்கு வந்து கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. ஸோ அதை ஒட்டி இந்தியாலையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விலங்குகளுடைய சரணாலயங்கள் இங்கேயும் பரவிடுச்சுன்னா ரொம்ப வைட் ஸ்ப்ரெட் ஆயிரும். அது மனிதன்ட்டு இருக்கிற வரைக்கும் இந்த கிருமி பிரச்சனை கிடையாது, விலங்குகள் அளவுக்கு அதை பரவுறதுக்கு தடுக்கிறதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த குவாரண்டைன் மானிட்டர் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அனிமல் பார்க்கும் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு இனிமே இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஜிம் கார்பட் தேசிய பூங்கா. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு டிஎன்பிசி கொஸ்டின், இப்படி கூட கேட்பாங்க அப்படி. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் இதெல்லாம். ஸோ வந்து கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தெளிவு கொடுத்துருக்கோம் அந்த ஒவ்வொரு கொஸ்டின் என்னென்ன வித்தியாசங்கிறத தெளிவுபடுத்தி படிச்சிருப்பீங்க. ஸோ தொடர்ச்சியாக குறித்து படிங்க. ஆல் தி பெஸ்ட், நன்றி.